நிறைய பேர் பேசும்போது சின்னவர், எனக்கு இந்த பட்டப்பேரில் சுத்தமா உடன்பாடு கிடையாது. சின்னவர்கள் கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஏன்னா உண்மையான ரொம்ப சின்னவன். அனுபவத்திலையும் சரி வயசுலையும் சரி இந்த அரங்கத்துல சின்னவன் நான் தான். இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், இப்போ அமைச்சர், இதெல்லாம் மகேந்திர தலைவர், இதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனா 22 நடந்துரும். நான் எப்பவுமே உங்க வீட்டு பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனவே எப்பவுமே உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து, உங்க வீட்டு சின்ன பிள்ளையா இருந்து உங்களுக்காக பணம் வைக்கலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். நம்ம ஜெயிச்சோம். அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல். அப்ப நம்ம எதிர்கட்சியா இருந்து மக்கள் நமக்கு வாக்களிச்சு ஆளுங்கட்சி ஆயிட்டோம், ஜெயிச்சு ஆளுங்கட்சி ஆயிட்டோம். நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சரா அமர்ந்திருக்கிறார். இப்போ நாம சந்திக்க போற நாடாளுமன்ற தேர்தல் 150 நாட்கள். இப்போ நம்ம ஆளுங்கட்சி இந்த முறை சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட ஒரு வாக்கு கம்மியை வாங்கினா கூட எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா? திமுகவுக்கு வாக்குகள் கம்மியாயிடுச்சு, மக்கள் செல்வாக்கு கம்மியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இதை நீங்க மனசுல பதிய வச்சுக்கணும். நமக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் தானே ஒன்றிய பிரதமர் தானே தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் வேணாம். ஏன்னா இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை நம்ம வாங்குற வாக்குகள் அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிக மிக முக்கியம். அடித்தளம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றிய பாஜக அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடந்த 9 ஆண்டுகளா குறிப்பிட்டு சொல்லணும், தமிழ்நாட்டை மட்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் அனைத்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு 8 வருட அதிமுக ஆட்சியில் அனைத்து மாநில உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடங்க வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களும் நாம கட்டுகின்ற வரிப்பணம், ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா வரிப்பணம் கட்டணும்னா நமக்கு ஒன்றிய அரசு திருப்பி தர எவ்வளவு தெரியுமா? வெறும் 28 காசு. நாம கொடுக்கறது 1 ரூபா, அவங்க நமக்கு திருப்பி தர்றது வெறும் 28 காசு. அனைத்து கார்பரேட்டுகளுக்கான அரசு தான் ஒன்றிய பாஜக அரசு. வேலை வாய்ப்பு உருவாக்கி தரேன்னு சொன்னாங்க, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன் சொன்னாங்க. இது வரைக்கும் 2 லட்சம் பேர் கூட வேலை வாய்ப்பு உருவாக்கி தரல. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்தோம்னு தெரியும் சொன்னாரு, 2020 இந்தியாவை வல்லரசு நாட்டை மாத்தி காட்டுவேன்னு சொன்னார். இப்ப திருப்பி அதையே சொல்றாரு, 2047 நான் வல்லரசு நாட்டை மாத்தி காட்டுவேன் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில் பள்ளிக்கூடத்திற்கு வரும்போது பசியோடு இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு முதலமைச்சருடைய கால உணவு திட்டம். 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் தினந்திரம் பயன்பட்டு இருக்கிறாங்க. முன்னாடியில் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது காலையில் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் சுலகத்திலே அனுப்புவாங்க, பையனை எவ்வளவு சீக்கிரம் அனுப்புறமே, பசியோடு அனுப்புறமே, சாப்பிடாம போறானே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தைரியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்னுடைய குழந்தையை பார்க்கறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசருக்கு என்னுடைய குழந்தை நம்முடைய முதலமைச்சர் பார்த்துட்டாரு. காலையில் அவன் பள்ளிக்கூடத்திற்கு போனா அவனுக்கு தரமான உணவு கொடுக்க தருகிறது, உணவு சாப்பிட்டுதான் அவன் படிக்கிறதுக்கு போறான் அப்படின்னு மகிழ்ச்சியோடு பெற்றோர்கள் அனுப்புறாங்க. பக்கத்து மாநிலங்களும் வந்து இங்க பார்த்துட்டு போறாங்க, என் திட்டத்தை எப்படி இவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துறீங்க, என்னுடைய மாநிலத்திலையும் விரிவுபடுத்த வேண்டும், பக்கத்து மாநிலத்திலும் திட்டங்களை எல்லாம் அதை பார்த்துட்டு போறாங்க. அவருக்கு குறிப்பிட்டிருக்கிறேன், இன்னைக்கு அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் பொருட்களை சேலை வேஷ்டி அப்புறம் ஒரு மெடல், வெள்ளியிலான ஒரு மெடல் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு நிச்சயம் உபயோகமா இருக்கும், பெருமைதான். ஆனா எனக்கு தெரியும் அதை எல்லாம் விட மிக பெருமை நீங்க உங்க கழுத்துல போட்டிருக்கிற அந்த கருப்பு சிவப்பு துண்டெல்லாம் நீங்க பெருமையா கருதுங்க, எனக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கு பெருமை.